मौका है दर्शकों को आपके पॉलिसीज आपके विजन आपके चैलेंजेस और आपके पॉइंट ऑफ व्यू को सुनने को और दूसरी बात है कि पाकिस्तान की जो घटनाएं हुई हैं पुलवामा बालाकोट उसके बाद पहली बार आप टेलीविजन पर बोल रहे हैं तो आशा करेंगे कि अगले जितने समय हैं हमारे पास सारे इश्यूज पर हम फोकस करें तो पहला क्वेश्चन है कि कैंपेन शुरू हो रहा है प्रधानमंत्री जी हाउज द जोश நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறது என்னன்னா தேர்தல்கள் மையப்புள்ளியா வாக்காளர்கள் இருக்காங்க மேலும் வாக்காளர்கள் மட்டும்தான் மையப்புள்ளியா இருக்கணும் தேர்தல்கள் வாக்காளர்களோட ஆசை அபிலாஷைகளை நிறைவேற்றவே ஏற்படுத்தப்பட்டிருக்கு அரசியல் கட்சிகள் அவங்கள சென்று அணுகியாகணும் மக்கள் அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க அமைக்கிறாங்க நம்ம நாட்டில் தவறான வழிமுறை என்ன ஏற்பட்டு போயிருக்குன்னா இங்கே நாம் பிரதமரை மையப்படுத்தின தேர்தல்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறோம் தேசத்தோட ஒளிமயமான எதிர்காலத்துக்கும் ஆரோக்கியமான மக்களாட்சி முறைக்கும் தேர்தல்களில் அதிகபட்ச முக்கியமான மையப்புள்ளி वाक कालरगाता இருக்குनो இந்த வகையில நிலமை மாறलं கொஞ்சம் फोकस प्रधानमंत्री नरेंद्र मोदी पर है तो आप तो डिनाई कर नहीं करेंगे ये जो चुनाव आने वाला है इट इज अ पर्सनालिटी सेंटर्ड कैंपेन पर्सनालिटी सेंटर्ड इलेक्शन जो भी चाहे तो एक तरह से इट इज अबाउट प्राइम मिनिस्टर नरेंद्र मोदी और प्रधानमंत्री रीइलेक्ट होंगे कि नहीं 5 ஆண்டுகள் अरासांगतले ஆட்சி سنج நாட்டு மக்களோட கவனம் பதவியில் இருக்கும் அரசாங்கம் மீது இருக்குங்கிறது இயல்பான விஷயந்தான் மேலும் நான் செயல்படக்கூடிய பிரதமராக இருந்திருக்கேன் மக்கள் மத்தியில் சென்று செயலாற்றிய ஒரு பிரதமராக இருந்திருக்கேன் இந்தியாவோட எல்லா பாகங்களுக்கும் போய் உணர்ந்த ஒரு பிரதம மந்திரியாக இருந்திருக்கேன் ஆக அந்த வகையில் கூட மக்களுடைய கவனம் என் மேலே இருக்கிறதும் இயல்பான விஷயந்தான்